ஹலோ கைஸ் நம்ம பார்க்க போற இனிமே எ கேர்ள் அண்ட் ஹர் காட் டாக் எபிசோட் 4 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்தை ஒரு எபிசோட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லயே அவளும் அங்க கிஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பா. இதனாலே அவனும் அங்க கிஸ் பண்ணலாம்னு வந்திருப்போம். இதை பாக்குற அவளுக்கும் அங்க வெக்க வெக்கமா இருந்தா. இதனாலே அவளும் ஓடி போக ஆரம்பிக்கிறா. இப்படி இவளும் ஓடி போகும்போது அவளோட தொப்பி அங்க கீழே விழுந்தது. இப்படி இவனும் அந்த தொப்பி எடுக்கும் போது அங்க பின்னாடியில இருந்து யாரோ ஒருத்தங்க இவனை கன் பாயிண்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அங்க அவளும் போய் நிற்கும் போது திடீர்னு கன் ஷாட்டோட சவுண்டை கேக்குது. இதை பார்த்து அவளும் அங்க பயந்து போயிடுறா. அத்தான் அவளே அங்க பாக்குறா. பார்த்தா அங்க யூட்டா வந்து அதுக்குள்ள அவனை போட்டு தள்ளிட்டு இருக்கான். இதனால அவனுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கையில அடிபட்டதுக்கு அவ வந்து ட்ரீட்மெண்ட்டோ பார்த்துனு இருக்கா. அப்புறம் தான் அவளே உட்காந்து சொல்றான், நான் வந்து இது வரைக்கும் யூட்டோட இந்த முகத்தை நான் பார்த்ததும் இல்ல, அவனும் எனக்கு இது வரைக்கும் காட்டினதும் இல்ல. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஸ்கூல்ல இவங்களும் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கும் போறாங்க. இவங்க வந்து சொல்ல போனா ட்ரிப்புக்காக ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்க போனக்கு அப்புறம் யூட்டோவும் அங்க இருக்க மீன்களை பிடிச்சு அங்க வந்து வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுவும் அவனோட ப்ரொஃபஷனலான ஸ்கில்ல வச்சு. இதையும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டமும் வந்து பாத்துன்னு இருக்கு. இந்த சைடு இசாக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து வெஜிடபிள் எல்லாம் வெட்டின்னு இருக்காங்க. இசாக்கும் அங்க வந்து ஆனியனை வெட்டின்னு இருக்கா. ஆனியனை வெட்டும் போது அவளோட கண்ணுல இருந்து அவங்க கண்ணீரை ஊத்த ஆரம்பிக்குது. இதை பாக்குற அவளோட ஃப்ரெண்டு அவனும் அவனோட ஸ்லீவ்ஸ வச்சு அங்க கண்ணை தொடச்சு விடுறான். இப்படி இவனும் தொடச்சு நடக்கும் போது நடுவுல பார்த்தா ஒரு கத்தி பயுது. ஜிஸ்ட் மிஸ் பய போல தப்பிச்சிட்டான். யாரா அது கத்திய விட்டான்னு பார்த்தா நம்ம ஆளுதான். யூட்டாக்கு வந்து சொல்ல போனா மொத்தவங்க நெருங்கிறது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனாலே அவனும் சொல்றான், இந்த மாதிரி தெரியாதனமா இந்த கத்தி வந்து என்னோட கையில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நைட் ஆயிது. இசாக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க தூங்கலான்னு போவா. அப்பதான் அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒத்தியும் சொல்றா, இந்த மாதிரி என்னோட போன வந்து நான் குளிக்கும் போது அந்த பாத்ரூம்லயே வச்சுட்டு நினைக்கிறேன். அதுவும் பாய்ஸ் பாத்ரூம் ஆண்டதான் இருக்கு, நாம வந்து அதை போய் எடுக்கலாம். அதாவது என் கூட ரெண்டு பேர் வரீங்களா? இதுக்காக வேற ஒரு பொண்ணியும் இசாக்குவியும் அங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போறாங்க. அங்க போய் இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இசாக்குக்கும் அங்க பயமா இருக்கு. இந்த மாதிரி இந்த டைம்ல யாராச்சும் வந்து பாத்துட்டா இன்னும் நினைப்பாங்க. அதுவும் நம்ம டீச்சரை பார்த்துட்டா அவ்வளவுதான், ஏய் நீ வந்து இன்னும் பேசினிருக்க, இந்த டைம்ல எல்லாம் எவனாச்சும் குளிப்பானா என்ன, அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. இதனாலே இவங்களும் தனித்தனி ஏரியால தேட ஆரம்பிக்கிறாங்க. இசாக்குவும் அங்க தேடினு இருக்கும் போது அங்க பார்த்தா திடீர்னு யூட்டாவும் அங்க வந்துடுறான். இதை பாக்குற யூட்டாவாலையும் அங்க நம்ப முடியல, இவன் வந்து இந்த டைம்ல என்ன பண்றா இப்படி இவனும் யோசனை இருக்க. அதுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. என்னோட போன் இங்கதான் இருக்கு, நான் வந்து பாத்துட்டேன், சரி வா போலாம். இப்படி இவ்வளவு சொல்ல அங்க இசாக்கும் சொல்றா, நீங்க வந்து போங்க, நான் கூடிய சீக்கிரத்துல வந்துடுறேன். இப்பதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி யூட்டா திரும்ப உள்ள போயிட்டான். இதுக்கப்புறம் தான் அவனே வெளில வரான். ஹேய் நீ வந்து இந்த டைம்ல நீ என்ன பண்ற, இந்த டைம்ல யாராச்சும் குளிப்பாங்களா என்ன? ஆமா பின்ன, நான் வந்து இந்த டைம்ல குளிக்காம ஏன்னா என் கிட்ட இந்த டேட்டூஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாக்கோசா ஃபேமிலியோட டேட்டூஸ் தான். நான் வந்து மத்தவங்க கூட இந்த டேட்டூஸ வச்சு குளிச்சேன்னா அவ்வளவுதான், மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நானும் நீயும் யாக்கோசா கிளான்ல இருந்து வந்தவங்கன்னு. இதுக்கப்புறம் இவங்களும் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி போகலான்னு. இவங்க போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அங்க நிறைய டீச்சர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் வேற வழியே இல்ல. இதனாலே இவங்களும் அங்க இருக்க ஒரு பாத்ரூம்ல இசாக்கும் யூட்டாவும் அங்க ஒழிச்சுக்கிறாங்க. அங்க இருக்க டீச்சர்ஸும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க குளிக்கிறதுலயே அவங்க கவனமா இருக்காங்களா? இதுதான் சான்ஸ் நம்ம யூட்டாவும் இசாக்கி அவங்களிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இசாக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த சைடு யூட்டாவும் அங்க இருக்க ஒரு டீச்சர் கூட ஃபிளட் பண்ணிருக்கான். அந்த டீச்சரும் சொல்லுது, உன்னோட பாடி வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு, இதெல்லாம் எப்படி நீ வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ற? இதையும் நம்ம இசாக்கும் வந்து பாத்துறா. அவளும் பார்த்த செகண்ட் இங்க வந்துடுறா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? இதனாலே அவளும் அங்க தனியா எத்தனை போயிடுறா, நீ வந்து என்ன பண்ணிருக்க அவங்க கூட? ஹேய் நீ வந்து இப்படி சொல்லாதப்பா, இந்த மாதிரி நீ வந்து ஜெலஸ் ஆகுறேன்னு. இல்ல இல்ல நான் வந்து அப்படிலாம் ஒன்னும் ஆகல, இப்படி இவ்வளவு வெக்கப்பட்டீங்கன்னு சொல்ல. இப்பதான் நம்ம யூட்டாவே அவ போட்டிருக்க ஸ்விம் சூட்டை பாக்குறான். இதுக்கப்புறம் அவனும் அந்த ஸ்விம் சூட்டோட ஜிப்ப வந்து அப்படியே திறக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அவளும் கேக்குறான், நீ வந்து என்ன பண்ற? அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி அவன் திறக்கல, இந்த மாதிரி அவன் மூடுறான். நீ வந்து இதை எப்பயுமே அப்பாவே இந்த ஜிப்ப. இதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி இவன் வேற ஒரு பார்வையில பாக்கலன்னு. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க தண்ணியில பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. தண்ணியில விளாடுறது, தண்ணிய மேல அடிக்கிறது இப்படின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இவங்க என்ஜாய் பண்ணக்கு அப்புறம் அங்க வந்து சில பல கேமையா விளாடுறாங்க. இப்பதான் நம்ம இசாக்குவே அங்க பாக்குறா. அங்க பார்த்தா யூட்டாக்கும் அங்க சிகரெட் குடிக்கணும்னு தோணுது, ஏன்னா அவன் வந்து எப்பயுமே சிகரெட் குடிப்பான். ஆனா இப்ப வந்து நிறைய பசங்க இருக்காங்க, பசங்களுக்கு முன்னாடி அவன் வந்து குடிக்க முடியாதுல. இதனாலேயே அவனும் ஏதோ ஒரு கார்னரை தேடி இருக்கான். இந்த மாதிரி இந்த கார்னர் நல்லா இருக்குமா இப்படின்னு அவனும் தேடி இருக்கான். இதையும் அவ பார்த்து நிற்கும் போது அப்புறம் தான் அவளோட கண்ணு அங்க இருக்க புதர் மேல போகுது. அங்க இருக்க புதரும் அசைய ஆரம்பிக்குது. இப்பதான் அவளுக்கே புரியுது, போன வாட்டி ஒருத்தன் ஃபாலோ பண்ணின்னு வந்தால அதே மாதிரி இப்பயும் யூட்டா பின்னாடி ஆளுங்க இருக்காங்க. போன வாட்டி சண்டை போட்டதுக்கு யூட்டாக்கு அடிபட்டுது, அப்போ இந்த வாட்டியும் அடிபட வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் யூட்டாவும் ஒரு சைடா சிகரெட் குச்சின்னு இருக்கான். இப்படி இவனும் சிகரெட் அடிக்கும் போது அங்க பார்த்தா அந்த ஆளும் அங்க வரான். அவனும் அவனோட பாக்கெட்ல கையை விட்டு அங்க கன் எடுக்க போறான். இவன் அங்க கன் எடுத்து ஃபயர் பண்றதுக்குள்ளேயே இசாக்கும் அங்க இருக்க வாட்டர் மேலனா அவனோட மண்டையிலே தூக்கி உடைச்சு விட்டுறா. இதனால அவனும் அங்கே
வெளியே விழுதுறான். உனக்கு வந்து ஒன்றும் ஆகலை லையூட்டா, இந்த மாதிரி நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். அப்புறம் தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் இவனை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா நான் தான் இவனை ஒரு பாடி கார்டை ஹையர் பண்ணினேன். ஏன்னா போன வாட்டியே இந்த மாஃபியா கேங்கில் இருக்கவங்க வந்து என் மேலே அட்டாக் பண்ணலான்னு பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்களை நான் வந்து பாடி கார்டை எடுத்துன்னு வந்தேன். இதுக்கப்புறம் தான் அவனும் அங்கே எழுந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இங்கே உங்களை போட்டு தள்ளுற மாதிரி யாருமே சஸ்பீசியஸாக நான் பார்க்கல. இப்படி அவ்வளோ சொல்ல, இதை கேட்ட அவளுக்கே இப்போ தான் புரியுது, இவன் வந்து உண்மையில் ஒரு பாடி கார்டு தான் போல. இதனாலே அவளும் அங்கே மன்னிப்பு கேட்டிருக்கான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ஏதோ தெரியாதனமாக இப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அங்கே பாடி கார்டும் போயிடறான். பாடி கார்டு போனக்கப்புறம் தான் யூட்டவே சொல்கிறான், இந்த மாதிரி பரவாயில்ல, நீ வந்து யோசிக்காமலேயே நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண நீங்க வந்திருக்க, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கேங்கில் அங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் இசாக்கி அங்கே யோசிக்கிறா, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த மாதிரி நான் யோசிக்காமலேயே அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் அவளுக்கே புரியுது, இந்த மாதிரி யூட்டக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலே என்னோட மைண்டு அவனை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்குது, அவனுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்குது. இதுலயே நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு. இப்படி இவ்வளோ யோசனை இருக்கு. அங்கே பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அங்கேயே இவங்களும் சன்ஸ்கிரீம்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த சன்ஸ்கிரீமும் காலி ஆயிடுது. ஆனால் இப்போ தான் இசாக்கவே சொல்கிறான், நீ வந்து கவலையப்படாத, உனக்காக நான் சன்ஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன். இதனாலே அவளும் அந்த ரூமுக்கு போய் அங்கே சன்ஸ்கிரீமை எடுக்க ஆரம்பிக்கிறா. இப்படி இவ்வளோ எடுக்கும் போது அங்கே பார்த்தா ரெண்டு ஆளுங்க வராங்க. இவங்க சொல்ல போனால் ஒரு மாஃபியா கேங்கில் இருக்க ஆளுங்க தான். நீ என்ன யாக்குசா கேங்கில் இருக்க ஒத்தி தானே நீ? இவங்க வந்து சொல்ல போனால் இந்த மாதிரி மாறு வேஷத்தில் வந்திருப்பாங்க, ஏன்னா அப்போ தான் இவங்க மேலே சந்தேகம் வராது. இதுக்கப்புறம் யூட்டாவோட சீனை தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே இசாக்குவை தான் தேடினு இருக்கான். இவனும் அங்கே நல்லா தேடி பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இசாக்குவை அங்கே காணும். இதனாலே அவனும் ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா சன்ஸ்கிரீம் வந்து கீழே விழுந்து கிடக்குது. இதை பார்க்கும்போது அவனுக்கு டவுட் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் அந்த பாடி கார்டும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வேற ஒரு மாஃபியா கேங்கோட ஆளுங்களை நான் பார்த்தேன். அவங்க யாருன்னா குடன் கூமி மெம்பர்ஸ். அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்க்கிங்லேயே அடிக்கடி சுற்றின்னு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு, ஆனால் இப்போ பார்த்தா டவுட் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இதை கேட்ட யூட்டாக்கு அங்கே ரொம்பவும் கோவம் வருது. நீ வந்து உண்மையிலேயே ஒரு வேஸ்ட்டு தான், இப்படின்னு மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுறான். இதுக்கப்புறம் இவனும் ரொம்பவே சீரியஸ் ஆகி நம்ம இசாக்குவை அங்கே தேட ஆரம்பிக்கிறான். தேடும் போது தான் சொல்கிறான், இல்லை இவன் வேஸ்ட் இல்லை, இங்கே இவனுக்கும் மேலே வேஸ்ட்டுன்னா அது நான் தான், ஏன்னா என்னால் ப்ரொடெக்ட் கூட பண்ண முடியல. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அந்த வேனை தான் காட்டுறாங்க. அந்த குண்டனுங்க அவங்களும் இசாக்குவை கிட்னாப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. இப்படி போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்தை வர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இவங்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.